நெல்லையில் ஆதரவற்றோர் மற்றும் மனநலம் பாதித்தவர்களை மாநகராட்சியுடன் இணைந்து சோயா தொண்டு நிறுவனம் பல்வேறு சமூக நலப் பணிகளை செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் சுற்றித் திரிவதாக மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் விஷ்ணு சந்திரன் மாநகராட்சி கல்லணைப்பள்ளியில் உள்ள ஆதரவற்றோர் பராமரிக்கும் தொண்டு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் விஷ்ணு சந்திரன் மாநகராட்சி கல்லணைப்பள்ளியில் உள்ள ஆதரவற்றோர் பராமரிக்கும் சோயா தொண்டு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்தார். உடனே அவர்கள் விரைந்து வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரை ஆதரித்து குளிப்பாட்டி முடிகளை வெட்டி நன்றாக சீர் செய்தனர். மாநகராட்சியுடன் இணைந்து தொண்டு நிறுவனம் செய்யும் பணிகளை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர்.